கற்றல் திறன் மேம்பட காலை உணவு. இந்தியாவிலேயே முதன்முறையாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். மாநிலம் முழுவதும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி டூப்ளிகேட் எல்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க கொஞ்சம் காமிச்சு. சந்தன கல்லுங்க டூப்ளிகேட் மாலை இது ஆக்சுவலாக வந்து பார்க்கறதுக்கு எதுவுமே வித்தியாசம் எல்லாம் தெரியாது, பார்க்கறதுக்கு ஒரிஜினல் மாதிரி தான் தெரியும். இதை இழைக்கும் போது உங்களுக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும்? முழுக்க முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜி. ட்ரிங்கிங் ஹேபிட்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன்னு சொல்கிறதோ, ஸ்மோக்கிங் கம்மி பண்ணிட்டேன்னு சொல்கிறதோ, மனசு ரிலாக்ஸாக இருக்குது. இது வந்து டூப்ளிகேட் தான். இதை உடைச்சிங்கன்னா உள்ளே வந்து இது முழுக்க முழுக்க கல் கர கர கரன்னு சவுண்டு கேட்போம். இது வந்து ஒரிஜினல் மரங்க. இப்போ நம்மளுடைய மரத்தை தேய்க்கிறோம், தண்ணியில் போட்டு பார்க்குறது. இது உள்ளே போடும்போது இது உள்ளே போயிடும். பெண்கள் மாதவிடாய் நாட்களில் இந்த மாலையெல்லாம் பயன்படுத்தலாமா? கார் வேல் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். தலை மட்டும் 8 மட்டும் இருக்கும், 20 mm டாலர். இது வந்து தாயத்து சிங்கப்பல் கருங்காலிலேயே. இது வந்து நரிப்பல், நரிப்பல் மாதிரி கருங்காலில் செஞ்சுருக்குது. இதுவும் வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்கும். 2-inch விநாயகருங்க. வெள்ளிப்பிள்ளையார் கடைன்ட்டு கந்தசாமி கோயில் பக்கத்தில் நாட்டு மருந்து வியாபாரம் 5 தலைமுறையாக பண்ணுறோம். இப்போ கருங்காலி ஒரு 8 வருஷமாக பண்ணுறோம். நடிகர் தனுஷ் இயக்கமே பேசியிருந்தோம் நம்ம. இப்போ லோகேஷ் கனகராஜ் யூஸ் பண்ணுறாரு, சிவகார்த்திகேயன் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய சூரி யூஸ் பண்ணுறாங்க, நிறைய வில்லன் நடிகர்கள் பவன் கல்யாணம் அந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு டைரெக்டாகவே நம்ம கடையிலேயே வந்து சில நடிகர்கள் வாங்கியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்க, என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கிறதா? முழுக்க முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய பேருக்கு ஆகிருக்குங்க. நான் சில கிளைண்ட்டு பேசும்போது கேட்ட வரைக்கும், ட்ரிங்கிங் ஹேபிட்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன்னு சொல்கிறதோ, ஸ்மோக்கிங் கம்மி பண்ணிட்டேன்னு சொல்கிறதும், வீட்டில் வந்து ஃபேமிலி கூட நான் பேசவே மாட்டேன், இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக பேசுகிறேன், மனசு ரிலாக்ஸாக இருக்குது, டென்ஷன் கிடையாது, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அனுபவத்தினால தான் இது பிரபலமாகுது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே எந்த அளவுக்கு இது ஒரு டிமாண்ட் க்ரியேட் ஆகுதுன்னு பார்க்குறீங்க? இப்போது இங்கே பாரிஸ் ஏரியாவில் நம்ம வந்து ஃபஸ்ட் பண்ணும்போது இந்த பஜாரில் ஒரு 5 பேர் 6 பேர் தான் அதை பண்ணியிருந்தாங்க. நம்ம தான் மேஜராக பண்ணியிருந்தோம். இப்போ என்னாச்சு, மொத்த பஜாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு தரத்தை பண்ணுறது தப்பு இல்லை, தரத்தை வந்து குறைக்காமல் பண்ணணும்னு நினைக்கிறது தான் நம்ம நோக்கம். இவங்க என்ன பண்ணுறாங்க, விலை கம்மின்றதுனால அதுக்கான குவாலிட்டியை கொடுக்காமல் வேறு ஏதோ ஒரு குவாலிட்டியை கொடுத்து மக்களை வந்து ஏமாத்துறாங்க. அது வந்து முழுக்க தப்பு. தரத்தை வந்து குறைக்கக்கூடாதுங்க. ஆக்சுவலாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து 500 ரூபா கேட்குறோம், 1000 ரூபா கேட்குறோன்னா கஸ்டமர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும்போது நம்ம ஏன் பொருளாதார தரத்தை குறைக்கணும்? இவங்க என்னென்னா, 10 ஒரு கடையில் நல்ல ரேட் விற்கிறாங்க அப்படின்னா இன்னொன்று கடையை அது உடைக்கணும்னு சொல்லிட்டு செகண்ட் குவாலிட்டியாக அந்த ரேட்டில் விற்கிறாங்க. என்னென்ன செகண்ட் குவாலிட்டி ஐட்டம் இருக்குது நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேன், அது உங்களுக்கே புரியும். இப்போ ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி டூப்ளிகேட் எல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் காமிச்சு கொடுங்க. இது வந்து சந்தன ஏகர கல்லுங்க. இதை எப்படி செக் பண்ணுறதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். டூப்ளிகேட் மாலை இது ஆக்சுவலாக வந்து பார்க்கறதுக்கு எதுவுமே வித்தியாசம்லாம் தெரியாது, பார்க்கறதுக்கு ஒரிஜினல் மாதிரி தான் தெரியும். என்ன பிரச்சனைனா, இதை இழைக்கும் போது உங்களுக்கு மரம் வந்துடும், மரத்தோடைய தன்மை வந்துடும். இது வந்து டூப்ளிகேட் தான். பஜாரில் நிறைய கடையில் வந்து இதையே விற்கிறாங்க நல்ல ரேட்டுக்கு. இதை உடைச்சிங்கன்னா உள்ளே வந்து மரமே இருக்கும். இந்த மாதிரி வந்து மரமே இருக்கும். இது வந்து டூப்ளிகேட் இது ஆக்சுவலாக வந்து இது இன்னொன்று நல்ல ஏமாத்துகிற விஷயம். இது ரோட்டில் விற்கிறவங்களாம் வந்து இதை ஏமாத்துறாங்க, கடைக்காரங்களும் இதை ஏமாத்துறாங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்க்கறதுக்கு ஒரிஜினல் கருங்காலி மாதிரியே இருக்கும். அதான் இது முழுக்க முழுக்க கல் கர கர கரன்னு சவுண்டு கேட்போம். இது கல், இது இந்த கல் தான் தேவை தவிர மணி தேயாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க கல். இதை மாலையாக போட்டு மாலையாக விற்கிறாங்க, டூப்ளிகேட். ஆக்சுவலாக வந்து இது எத்தனை வருஷம் ஆனாலுமே வந்து இந்த ஷைனிங்கும் குறையாது, இது மரத்துடைய இந்த கல்லுடைய தன்மை இப்படியே தான் இருக்கும். ஒரிஜினல் மாலைகள் எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரிஜினல் மரங்க. இப்போ நம்மளுடைய மரத்தை தேய்க்கிறோம், நம்மளுடைய மரம் உள்ளே வந்து டார்க் ப்ரௌனாகவும் இல்லை பிளாக்காகவும் இருக்கும். இதுலேயே சில விஷயங்கள் வரும். சில மரங்களில் வந்து இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வரும் ஒரு சைடில் மட்டும். ஆக்சுவலாக இது டூப்ளிகேட் கிடையாதுங்க, மரத்துடைய தன்மை இது. மரத்தோடைய கார்னர் ஜஸ்டில் அது வரக்கூடிய தன்மை. இதே மணியை நம்ம பின்னாடி தேய்ச்சினா கருப்பாக தான் இருக்கும். இது எல்லாமே செக்கிங் ப்ராசஸ். அப்புறம் தண்ணியில் போட்டு பார்க்குறது. இது வந்து இதில் வந்து பெரிய மாலையாக போட முடியாதனால ப்ரேஸ்லெட்டாக போடுறோம் நம்ம. இது உள்ளே போடும்போது இப்படி உள்ளே போயிடும். 6 mm 4 mm தவிர மிச்சம் எல்லாமே உள்ளே போகும். இந்த மாதிரி வந்து நம்ம செக்கிங் ப்ராசஸ் பண்ணலாம். எல்லா இடத்துலையுமே தண்ணி எடுத்துன்னு போய் நம்ம செக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
நீங்கள் வாங்குறீங்களா உங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னா ரோட்லேயே தேங்க, தரையில் இருக்கா, தரை இருக்கா, தரையில் தேய்ச்சி பாருங்கள். கார்னர் ஜஸ்ட் பீஸில் அந்த 6mm பிரேஸ்லெட்டு 4mm மாலையெல்லாம் மிதக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 8mm 10mm உங்களுக்கு மிதக்காது, மேக்ஸிமம் எல்லாமே உள்ளே போயிடும். அந்த சின்ன பீசஸில் வரும்போது மிதக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கல்யாணம் ஆனவங்க தான் போடணும், கல்யாணம் ஆகாதவங்க போடக்கூடாது அப்படின்னு நிறைய பேருக்கு பேசுகிறாங்க, அது உண்மையா? முழுக்க முழுக்க போய் 5 வயசுக்கு மேலே யார் வேணால் போடலாம். முக்கியமாக நாங்கள் சொல்கிறது அந்த அடோலன்ஸ் ஏஜென்ட் சொல்லக்கூடிய 14-22 வயசுக்குள்ளே இருக்கிற ஆளுங்க எல்லாமே கம்பல்சரியாக போடணும். ஏன்னா வந்து அந்த ஸ்டேஜில் தான் நம்ம தவறான வழிக்கு போகிறதுக்கான முக்கியமான காரணியாக இருக்கும். அந்த டைமில் இதை போடும்போது நம்ம கரெக்டான நோக்கத்தில் போவோம், கெட்ட வழிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் 99% கிடையாது. நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகம், சின்ன பசங்களுக்கு அதிகம் ஜுரம் வருதுன்னா 5 வயசுக்கு மேலே போட சொல்கிறோம். சில பேர் 2 வயசுலேயே போடுறாங்க, அது தப்புங்க. குழந்தைக்கு வலிச்சா சொல்ல தெரியாது, தயவுசெய்து 1.5 வயசு 1 வயசு குழந்தைக்கெலாம் போடாதீங்க. தாயத்தோ இல்லை வந்து டாலரோ ஒரு சில நேரத்தில் பிரிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அப்படி முதுகில் குத்துச்சுன்னா குழந்தை கற்றுச்சுன்னா அதை விட நம்மளுக்கு தான் வலி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் தயவுசெய்து யூஸே பண்ணாதீங்க. மினிமமாக ஒரு 3 வயசு வலிச்சா சொல்ல தெரிகிற வயசில் போடுங்க. இப்போ டீனேஜில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் போட எவ்வளோ அவசியமாக இருக்குன்னு இந்த காலகட்டத்துக்கு இளைஞர்களுடைய ஒரு பலம் வந்து இந்தியாவுக்கு முக்கியமாக தேவை. அவங்க வந்து கெட்ட வழிக்கு போகக்கூடாதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி கருங்காலின்ற போல பல விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது ரொம்ப நல்லது. கருங்காலியே நம்ம பிஹைன்வுட்டில் பார்த்துட்டு பல இளைஞர்கள் வந்து வாங்கியிருக்காங்க, அவங்களோட ஃபீட்பேக் நிறையவே இருக்குது. எங்கள் கிட்டே இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா ஃபோன் எடுக்கிறது இல்லை அப்படின்றது. கஸ்டமர்ஸ் வரும்போது ஃபோன் எடுக்க முடியாது, அதுதான் எங்கள் சைடில் மைனஸ் பாயிண்ட். தவிர இன்னொரு ஃபீட்பேக்கை பார்த்துட்டு நிறைய இளைஞர்கள் வந்து வாங்கியிருக்காங்க, நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் எனக்கோசம் நைட்டு காலையில் கடை திறக்கிறது முன்னாடி வந்து வாங்கினவங்க இருக்காங்க, நைட்டு கடை மூடி திறந்து எடுத்து கொடுத்ததுலாம் இருக்குது. நிறைய ஃபோன் அட்டன் பண்ண முடியல, வாட்ஸ்அப்பில் கால் மெசேஜ் போடுங்க, கண்டிப்பாக லேட் ஆனாலும் ரிப்ளை கண்டிப்பாக வரும். ஆனால் இப்போ மாலை தவிர்த்து என்னென்ன வடிவங்கள் எல்லாம் கருங்காலியை வச்சுருக்காங்க? ஏன்னா சில பேர் கைகள் எல்லாம் பார்க்குறோம், ஸ்டிக்கெல்லாம் நம்ம வச்சுருக்காங்க, அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குது? வயசானவங்க வந்து இந்த ஸ்டிக்கு வச்சுக்கிறாங்க, 3 feet இது. ஓ, 3 feet இருக்கா? ஆமாம். ஓகே. புடி மாதிரி போட்டு ரெடி பண்ணி வச்சுப்பாங்க, பிளாஸ்டிக்கில் புடி போட்டு இந்த கட்டையை வந்து கையில் வச்சுப்பாங்க, ரொம்ப பவராக இருக்கும். இது 1.5 இது, இந்த மாதிரி 2-3 வரைக்கும் இருக்குது. இது வாக்கிங் போகும்போது கையில் வச்சுக்கலாம், பெரிய பெரிய அரசியல்வாதிகளாக வச்சுருக்காங்க. கையில் போகும்போது அழகாக வச்சுன்னு போகும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குறதுலாம் நிற்கும், ரொம்ப நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். அந்த இயற்கையோடு இது போகும்போது ரொம்ப நல்ல பவரை கொடுக்கும். இது இந்த சைஸ் தான் இருக்கா இல்லை இதை விட சின்னது பேக்கெட்டில் இருக்கிற சைஸ்கள்லாம் கூட? ஆமாம், மாலை போட்டுன்னு போக முடியாது ஆஃபீஸுக்கு, சில உயர் அதிகாரிகள்லாம் மாலை போட்டுன்னு போக முடியாது எல்லா இடத்துக்குமே அப்படின்றதுனால இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சுக்கலாம். இந்த ஸ்டிக்கு வந்து பேக்கெட்டில் அழகாக பென்சில் மாதிரி வச்சுக்கலாம், தெரிய போகிறது இல்லை, பேக்கெட்லேயோ பேண்ட் பேக்கெட்லேயோ இல்லை மேல் பேக்கெட்லேயோ வச்சுக்கலாம், தெரியாது. சிம்பிளான ரேட்டில் எல்லாருமே வாங்கக்கூடிய ரேட் தான், 150 ரூபா தான் இது ரேட்டு. லேடிஸ் வந்து மாலை போடுறதுக்கோ இல்லை பிரேஸ்லெட் போடுறதுக்கோ அச்ச போடுறவங்க இது ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 3 sizes தான் இருக்கா கைப்பிடி அப்படின்றது? இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து நம்மகிட்ட 1 feet ஆரம்பித்து 1, 1.5, 1.5, 2, 2.5, 2, 3 வரைக்கும் நம்ம கிட்டே இருக்குது. இது மேஜராக வந்து நம்ம கோயில் கலசத்துக்கு வாங்க வைப்பாங்க. நம்ம வந்து இப்போது இது 80% வந்து கையில் வச்சுன்னு போகிறாங்க, கையில் கைப்புடிய நடக்க முடியாதவங்க கையில் வச்சுன்னு போகிறாங்க. பெண்கள் குறிப்பாக வந்து இந்த மாதவிடாய் நாட்களில் இந்த மாலையெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கோம், இது வந்து ஆன்மீக பொருள் கிடையாது, இது மரத்துடைய தன்மை நல்லது நம்மளுக்கு செய்கிறது, நல்லதை நல்லபடியாக செய்யும் கருங்காலி. இதுதான் முக்கியமான பேசிக் டாபிக். இது என்னென்னா நம்ம லேடிஸ் வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் இந்த மாலையை போட்டிருக்கும் போது, பிரேஸ்லெட்டாக போட்டிருக்கும் போது அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், பேக் பெயின், அவங்களுக்கு அந்த டைமில் வயிறு வலி எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு அதை அனுபவம் பட்டிருக்காங்க, எங்கள் வீட்லேயே அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் தைரியமாக யூஸ் பண்ணலாம், ஆன்மீக பொருள் கிடையாது. அப்படின்னு பார்த்தா நம்ம தாலி கயிறில் வந்து மகாலட்சுமியோட டாலர் இருக்குது, அப்போ அந்த பீரியட்ஸ் டைமில் அதை கட்டி வச்சுறாங்களா, அந்த மாதிரி தான் இது. இது ஒரு பொருள், ஆன்மீகமாக நினச்சா கூட தப்பு இல்லை, உடம்புல இருக்கிற ஒரு பொருள், அதை ஏன் கட்டணும் அவசியம் தேவையே கிடையாது. இந்த கேள்வியே யாருமே கேட்கக்கூடாது, இது ஒரு விஷயமே கிடையாது, இது கண்டிப்பாக எல்லா டைமே போடலாம். இது மத ரீதியாகவும் பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சிலர் சொல்கிறாங்க ஹிந்துஸ் தான் போடணும் அப்படின்ற அதுவெல்லாம் இருக்கா? இல்லை இல்லை, இது இப்போ வந்து ட்ரெண்டிங் வந்து முஸ்லீம்ஸ் நிறைய வாங்குறாங்க, கிறிஸ்டின்ஸ் நிறைய வாங்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய மாதா ஸ்டாச்சு இப்போ ரெடி ஆகுது, நிறைய இயேசு ஸ்டாச்சுஸ் ரெடி ஆகுது, கிராஸ் போட்ட கிறிஸ்டின்ஸ் நிறைய போகுது. கிறிஸ்டின்ஸ் வந்து மாலையாக வாங்கிறதுக்கு யோசனையே பண்ண மாட்றாங்க இப்போது. அதே போல் முஸ்லீம்ஸும் வந்து நேற்று கூட ஒரு முஸ்லீம் கிளைண்ட் வந்து ஆற்காடுலேருந்து இங்கே வந்து வாங்கிட்டு போனாங்க மாலை, ரெண்டு பேர் ஃபேமிலியே வாங்குச்சு. அந்த மாதிரி மாற்றங்கள் இருக்குது. கோவில்களில் வச்சு பூஜை பண்ணி தான் போடணும் முதல் முறை போடும்போது, இல்லை பாலில் கழுவி போடணும், எப்படி முதல் முறை பயன்படுத்துறது? சில கோயிலில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா
ரெண்டு மாலையை கொடுத்தா ஒரு மாலையை அவங்க வச்சுக்கிட்டு ஒரு மாலையை நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்ற பேச்செல்லாம் இப்போ சில கோயிலில் நடக்குது அப்படி கேள்விப்பட்டேன். அதெல்லாம் தேவையில்லாத செலவுகள் பண்ணாதீங்க. வசதி இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள், தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம வந்து ஒரு மாலையை 550 ரூபா 600 ரூபா கொடுத்து வாங்கி அதை எத்தனை போய் ஒரு கோயிலில் கொடுத்துட்டு ரெண்டு மாலையை வாங்கி போய் கொடுத்துட்டு ஒரு மாலையை வாங்கி வர்றதுன்றது உங்களுக்கு வீண் செலவு தான். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்டீங்களா, மாலையை வாங்குங்க, பாலில் கழுவுங்க. அது ப்ரொசீஜர், பாலில் கழுவுன்றது ப்ரொசீஜர். பாலில் கழுவிட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கோ இல்லை அம்மன் கோயிலுக்கோ இல்லை உங்கள் குலதெய்வம் இருக்கா குலதெய்வ கோயிலுக்கோ எத்தனை போய் ஐயருக்கிட்ட ஒரு 50 ரூபா 100 ரூபா தட்சணை கொடுத்தீங்கன்னா அழகாக பாதத்தில் வச்சு நம்ம கையில் கொடுப்பாரு. அந்த மாலையை போடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதை விட ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் நம்ம எதுவுமே கிடையாது. இந்த கோயிலுக்கு தான் போகணும், அந்த குறிப்பிட்ட கோயிலில் தான் போகணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படி போகணும் ஆசைப்பட்டீங்களா, மாலையை வீட்டில் வாங்கி பாலில் கழுவிட்டு அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்க, தப்பில்லை. இதனுடைய விலையில வந்து ஒளிவு மறைவு இருக்கிறதாலாம் சொல்றாங்க, வெளிப்படையா சொல்ல முடியுமா எவ்வளவு மாலையினுடைய விலை அப்படின்னு? கிளியராகவே சொல்லிடுறேங்க, இது வந்து 6 mm சைஸுங்க, 400 ல இருந்து 450 ரூபா. இது வந்து 8 mm வந்து 550 ரூபாலேருந்து 600 ரூபா இன்றைக்கி நிலவரம். இது வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் கிடையாதுங்க. இன்னொரு 50 ரூபா 100 ரூபா குறையலாம் தவிர இதுக்கப்புறமா ஏறத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா ஜெய்ப்பூரில் ஃபுல்லாக மழைனால இது ஒரு மரத்துடைய விலைகள் ஏறி இருக்குது. அதே போல் வந்து 10 mm சைஸில் நம்ம போட மாட்டோம் மேக்ஸிமம் சைஸஸு. 10 mm வந்து உங்களுக்கு 850 ரூபா, அதுக்கப்புறமா சைஸஸ் 20 mm வரைக்கும் இருக்குது. கார் வேல் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ சமீபத்தில் கார் வேல் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. தலை மட்டும் ஹெட்டு மட்டும் இருக்கும், இந்த பேஸ் இருக்கும். இதே போல் சூலமும் வரும், தலை சூலம் இருக்கும், பேஸ் இருக்கும். இது காரில் வைக்கிறதுக்கு ரொம்ப பயனாக இருக்கும். நல்ல விஷயங்கள், முருகர் சிலை வைக்க முடியாதவங்க இந்த வேல் வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு என்ன மாதிரியெல்லாம் இருக்குண்ணா? ஏன்னா இந்த தாயத்து மாதிரி பார்க்குறோம், கீ செயின் மாதிரி பார்க்குறோம். 20 mm டாலர் இது. இது வந்து இந்த ஒரு 3 வயசு 4 வயசு பசங்க வந்து கழுத்தில் ஸ்கூலில் வந்து மாலையாக அலோவ் பண்ண மாட்டாங்கன்றவங்களுக்கு டாலர் கொஞ்சம் கீழே இறக்கி போடலாம் டாலராக. இது காப்பரில், இது வந்து காப்பரில் அதே தான் காப்பர் டாலர். இது வந்து தாயத்து, குழந்தைங்க இடுப்பில் கட்டிக்கலாம். அதாவது 3 வயசுக்கு மேலே குழந்தைங்க இடுப்பில் கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சிங்கப்பல்லு கருங்காலிலேயே. இப்போ இது மட்டும் இல்லாமல் சிலைகளும் இருக்கா? ஆமாம், சிலைகள் இருக்குது. இது வந்து வெள்ளியில் போட்டுக்கலாம், வெள்ளி தங்கத்தில் போட்டுக்கலாம். இது பிராஸ், அது வசதி உள்ளவங்க தெரியும், வெள்ளி தங்கத்தில் போட்டுக்கலாம். இது வந்து நரிப்பல், நரிப்பல் மாதிரி கருங்காலில் செஞ்சுருக்குது. இதுவும் வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்கும். இது வந்து 2 inch விநாயகருங்க. இதில் 3, 4, 6, 9, 12 வரைக்கும், 1 feet வரைக்கும் எல்லா சாமியுமே நம்ம ரெடி பண்ணி தரலாம். இது என்கிட்ட எப்போவுமே அவைலபிள் வந்து 2, 3, 4, 6, 9 வரைக்கும் என்கிட்ட எப்போவுமே இருக்கும். 1 feet, 2.5 feet, 2 feet எல்லாமே ரெடி பண்ணி தரலாம். மேக்ஸிமம் 3 feet வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். கருங்காலி வந்து வெள்ளியில் நிறைய பேர் கோர்த்து போடுறாங்க, அது எப்படி போடணும், எதில் கோர்க்கிறது? தங்கத்தில் கோர்க்கலாமா இல்லை வெள்ளியில் கோர்க்கலாமா? வெள்ளியில் கருங்காலியை போடக்கூடாது, அது நிறைய பேர் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. வெள்ளியில் ஏன் போடக்கூடாதுன்னா, வெள்ளி வந்து சுக்கிரனுக்குரியது, கருங்காலி வந்து செவ்வாய்க்குரியது. சுக்கிரன் வந்து காமம், செவ்வாய் வந்து காதல், ரெண்டுமே சேராது. ஆக்சுவலாக அது வந்து வெளியில் போட்டு செட் ஆகிருந்தாலும் சில பேருக்கு சுக்கரன் வீக்காக இருக்கலாம், வெளியில் போட்டால் அது ஈக்குவலேஷன் கொடுக்கலாம். நம்ம அது எல்லாருமே செட் ஆகும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது வெள்ளி வேண்டாங்க, காப்பரில் போடுங்க. காப்பர் வந்து செவ்வாய் தான், செவ்வாய் வந்து செவ்வாயில் போடும்போது நல்ல பலனை கொடுக்கும். வெள்ளி வேணான்றதை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நான் மேக்ஸிமம் இது வரைக்கும் நான் வெள்ளி யாருக்குமே ரெக்கமெண்ட் வாங்கி கொடுத்ததும் இல்லை, நான் செஞ்சதும் இல்லை. ஒயிட் மெட்டலில் கொடுப்பேன். அந்த ஒயிட் மெட்டல்ன்றது ஒரு 4 அடியில் ஒரு வாரம் 10 நாள் அது வந்து பிராஸாக மாறிடும். கோல்டில் போடலாங்க, நம்ம வசதி தான். கோல்டுலேயும் போடலாம், செவ்வாய்க்குரிய கருங்காலியும் குருக்குரிய கோல்டும் ஒன்றா போடலாம், தப்பில்லை. ஆனால் வந்து வெள்ளி கூட போடுறதுன்றது நான் பார்த்த வரைக்கும் சில பேருக்கு நெகட்டிவ் ஆகியிருக்கு, பல பேருக்கு நல்லா இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை, பல பேருக்கு நல்லா தான் இருந்திருக்கு. ஆனால் சில பேர் நெகட்டிவ் ஆனதுனால, அந்த நெகட்டிவ்ன்ற ஒரு விஷயம் வர்றதுனால நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. நிறைவாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்லதை நல்லபடியாக செய்யும் கருங்காலியை நல்ல கடையில் வாங்குங்க, செக் பண்ணி வாங்குங்க. விலை கம்மியாக இருக்குன்னா அதுக்கேற்ற குவாலிட்டி தான் கொடுப்பாங்க. தரமான கடையில் எங்கே வேணால் வாங்குங்க, தப்பு இல்லை. ஆனால் வந்து தரமான கடையில் செக் பண்ணி வாங்குங்க. நன்றி. கற்றல் திறன் மேம்பட காலை உணவு. இந்தியாவிலேயே முதன்முறையாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மாநிலம் முழுவதும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்.